பிள்ளையார்பட்டியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பாஜக பிரமுகர் ராமலிங்கம் வீட்டில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா காலை உணவு உண்கிறார். இது தொடர்பான கலவரங்களுடன் செய்தியாளர் முத்துராமலிங்கம் இணைந்திருக்கிறார். நீங்கள் தொடரலாம். பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார். நேற்று மதியம் சிவகங்கை மாவட்டம் காரைக்கு வருகின்ற பாஜக தேசிய தலைவர் நிர்வாகிகள் மற்றும் மகளிர் நிர்வாகிகளுடன், அதாவது பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டத்தில் நடத்தி கலந்துரையாடினார். தொடர்ந்து இரவு நடைபெற்ற மோடி பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு திமுகவையும் மற்றும் திமுக குடும்ப அரசியலையும் கடுமையான விமர்சனம் செய்தார். தொடர்ந்து இன்று காலை பிள்ளையார்பட்டி கற்பவநாயர் கோயிலுக்கு வருகை தந்த தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுக்கு முன்னதாக கோயில் நிர்வாகம் சார்பிலிருந்து பூரண கும்ப மரியாதை வரவேற்பு செய்தனர். தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பொதுச் செயலாளர் சி டி ரவி, செயற்குழு உறுப்பினர் சுதா ரெட்டி, மத்திய அமைச்சர் முருகன் மற்றும் எச் ராஜா, தேசிய மகளிர் திரை வானதி சீனிவாசம் உள்ளிட்டோரும் அந்த சாமி தரிசனத்தில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சாமி தரிசனம் முடித்து பாஜகவுடைய சாக்கோட்டை கிழக்கு மண்டல தலைவர் வீட்டுக்கு, அதாவது ராமலிங்கம் என்பவர் வீட்டுக்கு வருகை தந்து அவரது வீட்டில் காலை உணவு அருந்தி வருகிறார். முத்துராமலிங்கம், இன்றைய அவருடைய பயண திட்டம் என்ன, அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு? இந்த காலை உணவு முடித்த பிறகு காரைக்குடியில் உள்ள ஒரு பிரபல திருமண மண்டபத்தில் வந்து கட்சி நிர்வாகிகளுடன் பாராளுமன்ற தேர்தல் குறித்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி மற்றும் தொகுதி பற்று மற்றும் எந்தெந்த தொகுதியில் நம் சிறப்பாக செயல்படுவது என்று ஒரு பெரிய அளவில் ஒரு ஆலோசனை நடைபெறுவதாகவும் தகவல் நமக்கு கிடைத்திருக்கு. மேலும் எந்தெந்த தொகுதிகளில் நின்றால் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குமோ அந்த தொகுதிகளை எந்தெந்த தொகுதிகளை என்பதற்கு கொடுத்து வரையறுப்பு செய்யவும் இந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுப்பதற்கும் கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி முத்துலாம்.